வணக்கம் உணர்வுகளை மின்சுருளில் ஆற்றல் மற்றும் திறன் பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மு முனையிலிருந்து நேர்மு நோக்கி முன்னோட்டம் பாய்வதை காணலாம். ஒரு மின்தடை வழியே முந்தைய இரு புள்ளிகள் எடுத்தோம் அப்படின்னா ஏயில் வந்து மின்னழுத்த ஒருபாடு விஏ, பியில் வந்து மின்னழுத்த ஒருபாடு பி, முன்னோட்டம் பாய்வதை காணலாம். பிக்கு முன்னோட்டம் உள்ள ஒரு நேர்மின்துகளானது புள்ளி ஏயிலிருந்து பிக்கு மின்கலம் வழியாகவும், அதே போல் சியிலிருந்து டிக்கு மின்தடை ஆக்கி வழியாகவும் நகர்ந்து மீண்டும் புள்ளி ஏயை அடைவதாக கருதுவோம். இப்போ ஏயிலிருந்து பிக்கு மின்துகள் நகரும் பொழுது இந்த மின்துகளானது டியூ ஈக்குவல் டு விடிக்யூ, அதாவது வி ஈக்குவல் டு டிஇ பை டிக்யூ, அதுலேருந்து நம்ம டி ஈக்குவல் டுனது விடிக்யூன்னு எடுக்கிறோம். அதாவது டியு ஈக்குவல் டு விடிக்யூ அளவு மின்னழுத்த வேறுபாடு. இங்கே டியுங்கிறது என்னென்னா மின்னழுத்த ஆற்றலை குறிக்கிறது. அப்போ டி ஈக்குவல் விடிக்கு அளவுக்கு மின்னழுத்த ஆற்றல் இது பெறுகிறது. விங்கிறது மின்னழுத்த ஏற்பாடு, டிக்குங்கிறது மின்னூட்டம், டியுங்கிறது வந்து மின்னழுத்த ஆற்றல். ஆகையால் டியுங்கிற மின்னழுத்த ஆற்றல் ஈக்குவல் விடிக்குன்னு கிடைக்கும். இப்போ டியுங்கிறது என்னது உங்களுக்கு மின்னழுத்த ஆற்றல்னா ஆக்சுவலாக என்னது டபிள்யூ செய்யப்பட்ட வேலை. வி ஈக்குவல் டு டிடபிள்யூ பை டிக்யூ. இப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு விடிக்கும் போடுறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த டிடபிள்யூ தான் என்னது இங்கே அந்த மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. இதெல்லாம் மின்கலத்தி வேதி மின்னழுத்த ஆற்றல் என்ன ஆகும்னா அதே அளவு குறையும். டிக்கு அளவு மின்னோட்டம் உள்ள துகள் மின்திராக்கி வழியாக பாய்ந்து ஏஐ அடையும் பொழுது மின்திராக்கில் உள்ள அணுக்களின் மீது மோதி டி அளவில் மின்னழுத்த ஆற்றலை என்ன பண்ணும் இழக்கும். இப்போ மின்கலமானது மின்சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கும் வரை இந்த நிகழ்வு என்ன பண்ணும் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும். மின்துகள்கள் மின்திராக்கில் எவ்வளவு வேகத்தில் வந்து மின்னழுத்த ஆற்றலை இழக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணலாம் கணக்கிடலாம். அந்த மின்னழுத்த ஆற்றல் அழிக்கப்படும் வீதம் தான் மின்திறன் எனப்படும். மின்திறன் வந்து பி கேபிட்டல் பி என்று குறிப்பிட்டால் குறிக்கப்படும். இப்போ பி ஈக்குவல் டு என்னது டிஇ பை டிடி, ஏன்னா டியுங்கிறது மின்னழுத்த ஆற்றல், டிடிங்கிறது காலம். இப்போ மின்னழுத்த ஆற்றல் மாறும் வீதம் தான் டிஇ பை டிடி. இப்போ டி ஏற்கனவே உங்களுக்கு விடிக்யூ நம்ம அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். மின்னழுத்த ஆற்றல் அழிக்கப்படும் வீதம் தான் மின்திறன் பி. இப்போ பிங்கிறது என்னது டிஇ பை டிடி. டிங்கிற நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் விடிக்யூ, ஏன்னா டிங்கிறது என்னது செய்யப்பட்ட வேலை தான் அந்த மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும் பொழுது டி டபிள்யூ டிடபிள்யூ ஈக்குவல் டு விடிக்யூ நமக்கு தெரியும் ஏற்கனவே, ஏன்னா வி ஈக்குவல் டு டிடபிள்யூ டிக்யூலேருந்து டிடபிள்யூ ஈக்குவல் டு விடிக்குன்னு எடுத்திருக்கோம். அப்போ அதை இங்கே பெருகிடும் பொழுது டிக்கு பை டிடிங்கிறது என்னது மின்னூட்டம் மாறும் வீதம். அது நமக்கு மின்னோட்டம்னு தெரியும், அதாவது மின்னூட்டம் மாறும் வீதம் வந்து என்னது மின்னோட்டம்னு தெரியும். அப்போது வி இன்ட்டு ஐன்னு வந்துடும். இந்த மாதிரிங்களா ஐக்கு போலா டிக்கு பை டிடி போட்டிருக்கோம். இங்கே ஐக்கு போலா டிக்கு பை டிடி அப்படிங்கும்போது உங்களுக்கு டிக்கு பை டிடி என்பது என்பது மின்னோட்டம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். மின்னோட்டம் என்பது என்னது உலக காலத்தில் மின்னூட்டமானது மாறும் வீதம் தான் மின்னோட்டம். இப்போ ஐ ஈக்குவல் டிக்கு பை டிடி போது டிக்கு பை டிடிக்கு போல என்ன பண்ணலாம் ஐ போடலாம். ஸோ பி ஈக்குவல் விஎன்னு கிடைக்கும். இப்போது மின்திறனின் எஸ்ஐ அலகு என்னென்னா வாட், ஒரு ஜூல் பை வினாடி. காரணம் என்ன, பி ஈக்குவல் டு டபிள்யூ பை டி அப்படின்னு நம்ம ஒன்பதாம் வகுப்பில் படிச்சிருப்போம். டபிள்யூ கலகுனது ஜூலு, காலத்துக்குனது அலகு செகண்டு. அப்போ ஜூல் பை வினாடின்னு படிச்சிருப்போம். அதான் இல்லாத ஜே பை எஸ் அதே மாதிரி ஜே இன் எஸ் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாட். வணிக ரீதியாக நமது இல்லங்களில் பயன்படும் மின்பொருட்களில் வந்து குறிப்பிட்ட திறன் அதே மாதிரி மின்னழுத்த ஏற்பாடு மதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 வாட் 220 வோல்ட் அப்படின்னா 220 வோல்ட் மின்னழுத்த ஏற்பாட்டில் 5 வாட் மின்திறன் கொண்ட பல்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது 220 வோல்ட்டில் செயல்படக்கூடிய 5 வாட் மின்திறன் உள்ள பல்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ 220 வோல்ட்டில் செயல்படக்கூடிய 30 வாட் பல்பு, அது பல்பாக இருக்கலாம் அல்லது என்னது ஒரு மின்சாதனமாக இருக்கலாம். 220 வோல்ட் செயல்படக்கூடிய 60 வாட். நீங்கள் மின்பல்பு கொடுத்துருக்கா அந்த மின்பல்பு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இப்போது அந்த திறன்கள் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பல்புகளை குறிக்கப்பட்டிருக்கோம். இங்கே 30 வாட் இங்கே 40 வாட் குறிக்கப்பட்டிருக்கீங்களா, அதுதான் அது மின்னழுத்த ஏற்பாடும் அந்த திறனும் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த பல்புகள் குறிப்பிடப்படும் மின்னழுத்த ஏற்பாடுகள் வந்து பொதுவாக என்னென்னா ஆர்எம்எஸ், அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர்எம்எஸ் மாறுதிசை மின்னழுத்த ஏற்பாட்டையே என்னது குறிக்கிறது. ஆர்எம்எஸ் ஏசி வோல்டேஜ் குறிப்பிடப்பட்ட அந்த மின்னழுத்த ஏற்பாட்டை விட பல்பின் குறுக்கே அதிக மின்னழுத்தம் கொடுத்தோம் வச்சுங்களேன், மின்பல்பின்
இலை துண்டிக்கப்படும், அதாவது ஃபீஸ் வந்துருந்தது கட்டாயிரும். அதாவது குறிப்பிட்ட மின்னழுத்த பாட்டை விட பல்வின் குறிக்க வந்து அதிக மின்னழுத்தம் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஃபீஸ் வந்து என்ன ஆயிரும், கட்டாயிரும். அதான் ஃபீஸ் பேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓமியை பயன்படுத்தி மின்திரை யாருக்கு அளிக்கப்படும் திறனுக்கான சமன்பாடு என்னென்னா, உங்களுக்கு V = VI அல்லது IV. இப்போ நமக்கு என்னது V = IRங்கிறது ஓமியை படி தெரியும். இப்போ அது இப்போ இருக்கோம் ஏற்கனவே உள்ள ஐ இன்ட் ஐ ஐ ஸ்கொயர் ஆர்னு வந்துடும். அதுமாதிரி பி ஈக்குவல் ஐ வி, இங்கே ஐக்கு பதிலாக வி பை ஆர் பயன்படுத்தியிருப்போம். அப்போ வி இன்ட்டு வி வி ஸ்கொயர் பை ஆர். மின்திரை மின்னழுத்த திறகன் அடிக்கிறது ஃபார்முலா. மின்னோட்டம் எப்போ மின்திரங்கள் இருந்துச்சுன்னா மின்திரங்கள் அடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஒரு மின்சாதனம் பயன்படுத்தும் மொத்தாட்டில் பெறத்துக்கு திறன் மற்றும் அந்த சாதனம் இயங்கும் நேர அளவு பெருக்குத்தொகையை வந்து கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். திறன் வாட்டுங்கிற அளவுலையும் காலம் வந்து வினாடியிலையும் அளவிடப்படுறதுனால ஆற்றலானது ஜூல் என்ற அளவில் குறிப்பிடப்படும். நடைமுறையில் வந்து என்ன பண்ணுறோன்னா, மின்னாட்டில் கலவிடுறதுக்கு கிலோவாட் மணி, அதாவது கிலோவாட் அவருங்கிற அலகு பயன்படுத்துகிறோம். இதான் வந்து ஒரு அலகு, அதாவது ஒரு யூனிட் அப்படிங்கிறது. ஒரு யூனிட் இவ்வளோ ரூபா ஓடிருக்குன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஏபி பில் கணக்கிடும் போது. அதுதான் அது ஒரு கிலோவாட் அவங்கிறது 1000 வாட் அவர், அதாவது 1000 வாட் இன்ட்டு ஒரு அவருக்கு அவ்வளோ 3600 வினாடி, அது 3600 செகண்டு. அப்போ அதுக்கு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா 3.6 × 10^6 ஜூல் வரும், அல்லது 36 லட்சம் ஜூல் வரும்.